இப்போ இந்த திருமந்திரம், திருமூலர் எழுதிய இந்த திருமந்திரத்தில் இந்த ஒவ்வொரு சக்கரமாக சொல்கிறார். இந்த ஆக்ஞா சக்கரத்தை எந்த இடத்தில் சொல்கிறார் என்றால், அவருடைய மூன்றாம் தந்திரத்தில் தியானம் அப்படிங்கிற தலைப்பில் வருகிற 605 அந்த பாடலில், நயனம் இரண்டும் நாசி மேல் வைத்துட்டு அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று ஆரம்பிக்கும். அற்புதமான பாடல். நயனம்னா கண்ணுன்னு அர்த்தம். நயனம் இரண்டும் நாசி மேல், அதாவது நாசி மேல்னா கரெக்டாக அந்த புருவ மதின்ற மாதிரி அது கிடையாது ஆக்சுவலாக. நயனம் இரண்டும் நாசி மேல் வைத்துட்டு அப்படின்னு ஒரு பாடல் அப்படி ஆரம்பிக்கும். அதுதான் ஆக்ஞா சக்கரத்துக்காக திருமூலர் திருமந்திரத்தில் மூன்றாம் தந்திரத்தில் தியானம் என்கிற தலைப்பிற்கீழ 605 பாடல் எண்ணில் அவர் சொல்ல வருகிற இந்த ஆக்ஞா சக்கரத்துக்கான தியானமாக, தியானம் என்று சொல்ல மாட்டேன், தாரணை என்று அவர் வைக்கிறார். அது மட்டுமல்ல சௌந்தரிய லகரியிலும் இதை போன்றே அழகாக வந்துட்டு பாடல், ஆக்ஞாவுக்காக பாடலை வைத்திருக்கிறார்கள். சரி, இப்போ நான் இன்னொரு விஷயத்தையும், நான் ஆக்ஞா பற்றி நிறைய விஷயங்கள் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிவிடுகிறேன். இப்போ கீழே மூலாதாரத்திலிருந்து நான் சொன்ன மாதிரி இந்த 5 senses அதை அடக்கி 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 இது வரைக்கும் வந்து, மன்னிக்கணும், அடக்கி கிடையாது, வென்று 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 ஒவ்வொரு சென்ஸையும் வென்று வென்று, நுகர்தல், அப்புறம் என்னது பார்த்தல், அப்புறம் கேட்டல், இந்த மாதிரி ஒவ்வொரு சென்ஸ், ஒவ்வொரு புலனையும் வென்று 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 இந்த விசுத்தி வரைக்கும் வந்து வென்று விட்டு, சரியா, கீழிருந்து ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் புலன்களை வென்றாச்சு, சரியா. அதே கீழிருந்து 2 நரம்புகள் எங்க பாருங்க, கீழே, சரியா, அந்த நம்மளுடைய முதுகு தண்டு அப்படி கீழே போய் அந்த மூலாதாரத்துல முடியுது. அந்த இடத்துல இருந்து 2 நாடிகள் அப்படியே வருது. அது இந்த இடத்துல வந்து முடியுது. கீழிருந்து நம்ம பாருங்க, சென்சஸ் வந்து இங்கே முடியுது, அந்த நாடிகள் வந்து இங்கே முடியுது. அது என்ன நாடி அப்படின்னா, இடகலை, பிங்கலை, சுழுமுனை. இடகலை என்பது இந்த இடது நாசி வழியாக இருக்கிற அந்த கம்ப்ளீட் ப்ரோக்ராம், அது வந்துட்டு இடகலை. வலது நாசி வழியாக அது சூரிய நாடி என்று சொல்வார்கள். அதை பிங்கலை என்று, இது மொத்த உடலில் இருக்கும் நரம்பு மண்டலமே இந்த 2 நாடிகள் இயக்கத்தில் தான் இருக்கின்றன. இது போக நடுவில் ஒரு சூட்சும நாடி ஒன்று உண்டு, அது சுழுமுனை, அது ஒன்று. இந்த 3 நாடிகளும் வந்து சங்கமமாகிற இடம் இந்த ஆக்ஞா சக்கரம் என்பதனால் இதற்கு இன்னொரு பெயர் உண்டு, திரிவேணி சங்கமம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இந்தியாவில் வந்துட்டு திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரஸ்வதி நதி, கங்கை நதி, யமுனை நதி மூன்றும் கூடுகிற இடத்திற்கு பெயர் தான் திரிவேணி சங்கமம், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் உண்மையிலேயே நம்முடைய ஆன்மீக காவியங்களில் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த இடம், ஏனென்றால் அது கீழிருந்து ஆரம்பிக்கிறது, கீழிருந்து ஆரம்பித்து அது வந்து அந்த நாடிகள், நான் சொல்வது நாடிகள், அந்த நாடிகள் எல்லாம் இங்கிருந்து ஆரம்பித்து இங்கே வந்து முடிகிறது, சங்கமம் ஆகிறது. அப்படியே கீழே அது ஆரம்பிச்சு இங்கே வந்து முடியுது என்பதனால் இந்த இடத்திற்கு பேர் திரிவேணி சங்கமம். இப்போ பாருங்க, இப்போ இதுதான், இப்போ பாருங்க, நான் உங்ககிட்ட ஒன்று உங்களுடைய புரிதலுக்காக நான் சொல்கிறேன், என்னுடைய புரிதல்களை எல்லாம் உங்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அப்படியே நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். இப்போ பாருங்க, கீழிருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அனாகதம், விசுத்தி வரைக்கும் வந்து ஒவ்வொரு சென்சஸ், ஒவ்வொரு பூதங்களையும் அப்படியே வென்று 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 வென்று, நான் போன பதிவில் நான் சொன்னேன், விசுத்தி பதிவில் நான் சொன்னேன், இங்கே வரும்போது பூத சுத்தி அடைந்து விடுகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு பூதங்களையும் வென்று 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 இந்த இடத்தை கடந்த பிறகு பூத சுத்தி அடைந்து விடுகிறோம். பஞ்சபூதங்களையும் வென்று விடுகிறோம், பஞ்ச புலன்களையும் வென்று விடுகிறோம். இது இந்த விசுத்திக்கு மேலே போகும்போது நடக்கிறது, பூத சுத்தி இங்கே நிகழ்கிறது என்று நான் சொன்னேன். இப்போ பாருங்க, இந்த ஆக்ஞா சக்கரத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா, மறந்துடாதீங்க, இந்த இடம் பூத சுத்தி. இந்த ஆக்ஞா சக்கரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நாடி சுத்தி நடக்கிறது. இப்போ பாருங்க, பிராணாயாமமும் இந்த குண்டலினியும் ஒருங்கிணைகிற இடம் இந்த ஆக்ஞா இடம், மறந்து விடாதீர்கள், சரியா. இப்போ பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த குண்டலினி யோகம் கொஞ்சம் தீவிரமடைகிறது. சின்ன விஷயத்திலிருந்து ஆரம்பிச்சோம், மூலாதாரம் என்பது ஒரு அடிமட்ட தட்டு,
அந்த இடத்தில் இருக்கிற கோடான கோடி மக்களுக்கும் நிகழ்கிற ஒரு விஷயம்தான் மூலாதாரம். அங்கிருந்து மேலே வர 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 இந்த இடம் கொஞ்சம் சீரியஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம என்ன ஆகுறோம்னா, ஒரு யோகி என்னவாகி விடுகிறார் என்றால், பூத சுத்தியை கடந்து நாடி சுத்திக்கு வருகிற அந்த அந்த நம் உடலில் இருக்கும் அத்தனை நாடிகளும், 114 நாடிகள் உள்ளன. இந்த 7 வந்து அற்புதமான நாடிகள். ஆக அத்தனை நாடிகளும் சுத்தியடைந்து விடுகிற இடம் இந்த இடம் என்பதனால் இந்த இடம் நாடி சுத்தி நடக்கிற இடம். இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா பூத சுத்தி நாடி சுத்தி இரண்டுமே முடிந்து விடுகிற ஒரு யோக நிலைக்கு வந்து விடுகிறோம். இதை மறந்துடாதீங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இப்போ நான் ஒவ்வொரு ஜங்ஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்தலம் சொல்லிக்கொண்டே வந்தேன். கீழே வந்துட்டு பூமிக்கு ஒரு ஸ்தலம் சொன்னேன். இப்போ விசுத்தி வரைக்கும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்தலம் சொன்னேன். விசுத்திக்கு சிதம்பரம் என்று நான் சொன்னேன். அதுபோல் இந்த ஆக்யாவுக்கும் ஒரு ஸ்தலம் உண்டு. அது என்ன ஸ்தலம் என்றால் காசி விஸ்வநாதர் கோயில். அங்கே சென்று நாம் பிரார்த்தித்து விட்டு திரும்பி வந்து இந்த ஆக்யாவை நாம் தொடங்கினோம், அல்லது காசி விஸ்வநாதனை குறைந்தபட்சம் படத்திலாவது வைத்துக்கொண்டு அவரை மனதில் நினைத்து கொண்டு நாம் இந்த ஆக்யா தாரணையை, ஆக்யா தியானம் என்ற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நான் அஷ்டாங்க யோகத்திலேயே நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், தியானம் என்பது என்ன, தாரணை என்பது என்ன என்று. எல்லா இடங்களிலும் இப்படி சொல்லி தருகிறார்கள், ஆக்யா தியானம் என்று நான் ஆக்யா தாரணை என்று நான் சொல்லுவேன். ஆக ஆக்யா தாரணையை நீங்கள் செய்யும் பொழுது காசி விஸ்வநாதனை ஒரு பிரார்த்தனை செய்துவிட்டு ஆரம்பிப்பது மிக நல்லது. சரி, இப்போ இந்த ஆக்யா சக்கரத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பாருங்க, இந்த ஆக்யா சக்கரம் நாலெட்ஜ் நான் இந்த நாலெட்ஜ் அப்படிங்கிற விஷயத்தை நான் கொஞ்சம் நிறுத்தி கடைசி நிறுத்தி வச்சுட்டு மற்ற விஷயங்களுக்கு நான் வருகிறேன். சரியா, ஆக்யா சக்கரத்திற்கான பிரதான விஷயமே இந்த பிரில்லியன்ஸ், இந்த அறிவு, நாலெட்ஜ். இதுதான் இதை நான் அடுத்து நான் வரேன். இந்த ஆக்யா சக்கரத்துக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்ட்யூஷன் சென்டர், உள்ளுணர்வு மையம் என்று ஒரு பெயர் உண்டு. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் புரியும், ஏதோ ஒன்று புரியும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லும், அவர் உங்களை வந்து பார்க்க போறாருன்னு ஏதோ ஒன்று சொல்லும், இது நடக்கப் போகிறது என்று ஏதோ ஒன்று சொல்லும். இப்படி உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் தெரியுமா, அந்த இன்ட்யூஷன் கொஞ்சம் வெளிப்படைந்திருக்கும், உங்களுக்குள் இருக்கிற அந்த உள்ளுணர்வு வெளிப்படைந்திருக்கும், அது உங்ககிட்ட பேசும். அப்படி பேசுச்சு அப்படின்னு சொன்னால் ஆக்யா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்படி பேசுவது உங்கள் காதில் விழுகலை, அது பேசும். இன்ட்யூஷன் ஒரு திருடனுக்கு கூட பேசும், ஆனால் திருடன் அதை காதில் வாங்குறது இல்லை, அது காதில் வாங்கி அது கேட்டு அதை செயல்படுத்துகிறார் என்றால் அவருடைய ஆக்யா சக்கரம் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்ற பொருள். என்பதனால் இன்ட்யூஷன் பேசுவது உங்கள் காதில் விழுந்து விட்டது என்றால், உங்கள் உள்ளுணர்வு பேசுவது விழுந்து விட்டது என்றால், உங்களுடைய ஆக்யா சக்கரம் நன்றாக வெளிப்படுகிற நிலையில் இருக்கிறது என்ற பொருள்.